உடுமலை மற்றும் மடத்துக்குளம் பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதால் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை மடத்துக்குளம் பகுதிகளில் அதிகாலை முதலே தொடர் மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள், வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகினர். திருப்பூர் மாவட்ட பகுதிகளில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் உடுமலை அடுத்த அமராவதி அணை அதன் முழு கொள்ளளவான 90 அடியில் 88 கன அடியை எட்டியுள்ளதால் உபரி நீர் வெளியேற்றப்பட உள்ளதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் பிஎம்ஜே ஜுவல்லர்ஸ் டிவி சுவாமி ரோட்ல ஜுவல்லரி பிரைடல் ஜுவல்லரி எக்ஸிபிஷனுக்கு வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க வந்து பிஎம்ஜே ஜுவல்லர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் நம்ம கோயம்புத்தூரில் ஒரு ஸ்டோர் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து 1964லேருந்து ஜுவல்லரி பிஸ்னஸில் இருக்காங்க. அண்ட் எல்லாருமே ஹைதராபாத் போகணும் அப்படின்னா பிஎம்ஜே ஜுவல்லர்ஸில் தான் போய் ஜுவல்லரி ஷாப்பிங் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இட்ஸ் இம்மாக்யுலேட் டிசைன்ஸ். அந்த ஆத்தென்டிசிட்டி அப்படிங்கிறது வந்து எல்லா எல்லா ஜுவல்லரி ஸ்டோர்லேயும் உங்களுக்கு ஜுவல் கோல்டு செக் பண்ணுறக்கான ஒரு மெஷின் இருக்கும். ஆனால் இவங்கக்கிட்ட வந்து டைமண்ட்ஸ் செக் பண்ணுறக்கான மெஷின், அதுதான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக பட்டது.